அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, கதி மதி விதி என்ற ஒரு மூன்று விஷயம் நாம் பிறக்கும் பொழுது ஜனனகாலத்திலே கிரகங்களுடைய அமைப்பை வைத்து இந்த கதி மதி விதி என்பது ஜாதகத்திலே பதியப்பட்டிருக்கும். இதில் கதி என்பது நாம் பிறந்த வினையின்படி இருக்கின்ற பிரச்சனைகள், விதி என்பது தரக்கூடிய வரக்கூடிய விதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு உட்பட்டது, மதி என்பது நாமே நமக்காக நாம் செய்கின்ற வினையால் ஏற்படுத்தி கொள்வது. ஆக இந்த கதியும் மதியும் விதியும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பத்திற்கும் பெரும் இன்பத்திற்கும் காரணமாகிறது. இன்பத்தோடு இருப்பவர்களை பற்றி நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெருமளவில் துன்பமே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அந்த வகையிலே இந்த பதிவின் வாயிலாக கௌமாரி அன்னை அப்படி என்ற ஒரு அன்னையினுடைய அருள் இருக்கிறது. அந்த அருள் என்னவென்றால், அந்த அன்னைக்கு இந்த ஆஷாட நவராத்திரி என்பதில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிலை இருப்பதாக சரித்திரம் சொல்லுகிறது. அந்த வகையிலே கடந்த ஒரு அற்புதமான பூஜையாக ருண ரோக சத்ரு வேள்வி என்று ஜாதகம் சமர்ப்பணம் செய்து ஒரு கந்தர்வக பெட்டகத்தை வைத்து வழிபட்டது தொடர்ந்து பங்கு கொள்ளுகின்ற பக்தர்களுக்கு தெரியும். அப்பொழுது என்னவாயிற்று, அந்த பூஜை முடித்த சில வாரங்களிலேயே எனக்கு இது நடந்தது அது நடந்தது என்று கமெண்ட்ஸின் வாயிலாகவும் என்னை நேரில் சந்தித்தும் அலைபேசியின் மூலியமாக நிறைய பேர் சொன்னது எனக்கு மிக மகிழ்வாக இருந்தது. அப்பொழுது ஒரு சிந்தனை வந்தது, இந்த கந்தர்வ பெட்டகம் மீண்டும் எப்பொழுது எடுப்போம் என்று நமக்கு இல்லை, குரு உத்தரவு இருப்பின் உத்தரவு இருப்பின் நாம் எடுப்போம். அப்போ என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது இந்த ஆஷாட நவராத்திரியில் 10/7/2024 அன்று கௌமாரி அன்னைக்கு வழிபாடாக வருகிறது. நவமாதர்களை வைத்து ஆஷாட நவராத்திரி என்று 9 நாள் செய்கின்ற நம் விழாவிலே இந்த 10/7/2024 அன்று அந்த கௌமாரியினுடைய நாளாக இருக்கிறது. அப்பொழுது இந்த நாளிலே உங்களுடைய ஜாதகத்தை வைத்து ஜாதகத்தை அந்த அன்னையினுடைய பாதத்திலே சமர்ப்பித்து அடியேனே பூஜைகள் செய்து மந்திர பிரயோகம் செய்து அந்த ஜாதகத்தை உங்களுக்கு கொடுத்து திரும்ப அனுப்பலாம் என்றதை மனதுக்குள் நினைத்துத்தான் இந்த பதிவின் வாயிலாக உங்களிடம் பகிர்கின்றேன். ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு 10/7/2024 அன்று பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த ஜாதகத்தை அன்னை கௌமாரியினுடைய பாதத்தில் வைத்து அடியேன் மந்திர பிரயோகம் செய்து உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். யாரெல்லாம் பங்கு கொள்ளலாம் என்றால், எப்படிப்பட்டவர்களும் எந்த மாதிரியான ஜாதகங்களாக இருந்தாலும் அவர்கள் அன்று கொண்டு வந்து வைத்து அடியேன் மந்திர பிரயோகம் செய்யப்பட்டு மீண்டும் நீங்கள் எடுத்து போகலாம். அப்போ இந்த கதி மதி விதி இதில் ஏற்படுகின்ற வினைகளையும் இதில் ஏற்படுகின்ற துன்பத்தையும் இதில் வருவது தானாக வருவது விதிக்கப்படுவது எதுவாக இருந்தாலும் அந்த நாளிலே இந்த ஜாதகத்தை கௌமாரி அன்னையின் மந்திர பிரயோகத்தோடு சமர்ப்பித்து உங்களிடம் கொடுப்போமானால் கண்டிப்பாக நீங்கள் முழு நம்பிக்கையோடு பங்கு கொள்ளும் பொழுது அதற்கென்று ஒரு அற்புத அருள் திருவருள் அன்னையினுடைய திருவருள் கிடைக்கப்பற்று கதி நல்லபடியாக விளங்கி மதி நல்லபடியாக வந்து விதி சரியான இலக்கோடு மாறி நிம்மதி கிடைக்கும், நினைத்த காரியம் நடக்கும், தடை தடுங்கல்கள் அகலும், எப்பேற்பட்ட சுபகாரியங்கள் தடையாக இருந்தாலும் நடக்கும், இல்லையே என்று எதற்கெல்லாம் கவலைப்படுகிறீர்களோ அதற்கெல்லாம் இருக்கின்ற ஒரு அற்புதமான நிலை கிடைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அனைவரும் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும் என்று அழைத்து மகிழ்கின்றேன். போன ஆஷாட நவராத்திரி அன்று நான் ஒரு விஷயத்தை வர முடியாதவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்திருந்தேன். அந்த வகையில்
இதிலும் நான் அதே போன்றான விஷயத்தை கொடுக்கின்றேன். இதில் பதிவு செய்ய நினைப்பவர்களெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லே கீழே இருக்கிறது, அதை பார்த்து தெரிந்து பயன்படுத்தி கொண்டு பலனடைய வேண்டும் என்று அழைத்து மகிழ்கின்றேன். மீண்டும் நல்லதொரு பதிவோடு பார்க்கிறேன்.